ஹவ் ஃபெயிலியருக்கு ஏதாவது மோட்டிவேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்களா? அப்படியே ஒரு விஷயம் சொல்றதுமா, நமக்கு கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, நமக்கு கிடைக்காது நமக்கு கிடைக்காது அப்படின்னு ரஜினிகாந்த் சொன்னது போல, உனக்கானதா இருந்தா அது என்ன ஆனாலும் உன்னை தேடி வரும், உனக்கான அது போகுது அப்படின்னு சொன்னா உனக்கானது அது இல்ல போல, அதனால அது போகுது. இன்னைக்கு உன்னை ஒருவேளை தேவைக்காக பயன்படுத்திட்டு கூட அந்த காதல் உன்னை விட்டு போயிருக்கலாம், ஆனா நிச்சயமா சொல்றேன் வாழ்நாள் முழுவதும் தேவைப்படக்கூடிய ஒரு ஆளு நீ. உன்னை அவங்க பாதிலே விட்டுட்டு போனதால அவங்கதான் வருத்தப்படணும் அப்படிங்கிற அளவுக்கு நீ வாழ்ந்து காட்டு, அதுதான் ரொம்ப முக்கியம். புரியுதா உனக்கு? அப்படி அவங்க வருத்தப்பட வைக்கணுமா சார் அப்படின்னு சொன்னா, அப்படி வருத்தப்பட வைக்கிறதுலாம் அந்த வாழ்க்கையுடைய டேஸ்டே இருக்கு. ஆனா அதையும் நாம வந்து சுமூகமா எடுத்துட்டு போற மாதிரி போயிடணும். இன்னொன்னு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போனுச்சுன்னா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி அதை விட பெருசா வரப்போகுதுங்கிறதையும் மனசுல வச்சுக்கோ. இன்னைக்கு இது கஷ்டமா இருக்கலாம், இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மனநிலையோட த டைம் வில் ஆன்சர்னு போயிட்டே இரு. நிச்சயமா இந்த லவ் ஃபெயிலியருங்கிறது ஒரு இது நிரந்தரம் கிடையாது. த வேர்ல்ட் இஸ் நாட் எனாஃப், உலகம் இதோட யாரும் நிறைவடையிறது இல்லை. நம்மளை விட அதிகமாக உயிராக 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 காதலித்தவர்கள் எல்லாம் பல்வேறு விதமாக மாறி இருக்கிறாங்க, பல்வேறு விதமாக வாழ்க்கை அமைச்சிருக்காங்க, அதுதான் நெசம். இன்னைக்கு திடீர்னு சடனாக எடுக்கக்கூடிய ஒரு முடிவு நைட்டு என்னவா இருக்கும்னா, நைட்டு முழுக்க பயங்கர கொடுமையாக இருக்கும், காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கும். அதனால கவலைப்படாதீங்க, சரியா? நம்பிக்கையோட மூவ் பண்ணுங்க, பார்த்துக்கலாம். இன்னைக்கு பொழுது கிளிங்க, நாளைக்கு உங்களுக்கான கடந்தான்.